அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பழைய தங்க நகைகளை வாங்கலாமா வாங்க கூடாதா, அப்படி வாங்கினால் அது தோஷமாக மாறுமா என்பதை பார்க்கலாம். பழைய நகை என்பது எந்த இடத்தில் எந்த சூழலில் இருந்து வருவது என்பது நமக்கு தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்திலையும் அந்த நகையை வந்து அடமானம் வைப்பார்கள். சில பேருக்கு அந்த நகை வந்து திருப்ப முடியாம அந்த நகை வந்து மூழ்கி போயிடும். அந்த மாதிரி நகையெல்லாம் வந்து இருக்கும்போது அது தோஷமா மாறும். சில பேர் வந்து திருட்டு நகைங்கெல்லாம் கொண்டு வந்து கடையில வந்து வித்துருவாங்க. மருத்துவ செலவுக்காண்டி நகைகளை விற்பனை செய்வார்கள் அல்லது அடமானம் வைப்பார்கள். சில பேர் அவசர தேவைக்கு உடனே பணம் வேண்டும் என்று அடமானம் வைப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் விற்பனை செய்வார்கள். இந்த மாதிரி நகையெல்லாம் வந்து நம்ம தெரியாம வாங்கினால் அந்த நகைகள் தோஷமாக மாறும். கடைக்கு போய் பழைய நகை குறைந்த விலையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பழைய நகைகள் வந்து குறைந்த விலையில் தருவார்கள். அதனால் சில பேர் பழைய நகைகள் வாங்கி கொள்வார்கள். அந்த மாதிரி வைக்கும்போது அது தோஷமாக மாறும். கடைக்காரருக்கு வந்து அவங்களுக்கு விற்பனை மட்டும் செய்வார்களே தவிர அந்த நகை எப்படி வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அது நம்ம வாங்கும் போது அந்த நகைகள்லாம் வந்து தோஷமாக மாறக்கூடும். அப்படி வாங்கின பட்சத்தில் அந்த நகையை தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்றது எப்படி? நம்ம நகையை வாங்கிட்டு வந்து அதை உருக்கி வேற நகை செய்யலாம். அப்படி முடியாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த நகை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால அந்த நகை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணீரில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அந்த நகையை போட்டு சாமி முன்னாடி வச்சிருங்க. ஒரு மணி நேரம் வைத்து விட்டு திரும்ப வந்து அந்த நகையை எடுத்து பாலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வச்சிருங்க. அப்புறமா எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை ஒரு தாம்பாளத்துல வச்சு சாமி முன்னாடி விளக்கேற்றி வாங்கியிருக்கிற அந்த தங்கத்தின் மேல் மல்லிகைப்பூ வைக்க வேண்டும். மல்லிகைப்பூ வைத்தால்தான் அந்த தோஷத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. மல்லிகைப்பூ வைத்து ஒரு கிண்ணத்துல கல்கண்டு வச்சு மகாலட்சுமி தாயாரை வணங்கிருங்க. வணங்கிட்டு நல்ல நேரமா பார்த்து நீங்க சாமி கும்பிடணும். சுக்கர ஓரையில கும்பிடலாம், குரு ஓரையில கும்பிடலாம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரையிலே நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த நகையை எடுத்து நீங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது அதுல உள்ள தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி இன்னொரு முறை இருக்கு, வெள்ளை எருக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வெள்ளை எருக்கை கொண்டு வந்து அந்த நகை மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க மஞ்சள் தண்ணியில் போட்டு அடுத்து பாலில் போட்டு நீங்கள் இந்த தோஷத்தை கழித்து விட்டு சாமி கும்பிட்டு போடலாம். தங்க நகைகளுக்கு உயிர் உண்டு என்று நல்லது கெட்டதை கிரகித்துக் கொள்ளும் சக்தியும் அந்த தங்க நகைக்கு உண்டு என்பதால் இத்தனை விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றிக் கொள்ளலாம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.